வணக்கம் நண்பா. ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து முதல் விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆக்டர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி 2021, அதாவது 2021 மிக சிறந்த ஆக்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அன்னைக்கு வந்து 2020 பார்த்துருந்தோம், இன்றைக்கி வந்து 2021 பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாத்த மூவி வந்து அஃபீஷியலாக எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அனைத்து ரஜினி ஃபேன்ஸ் ஆகட்டும், விஜய் ஃபேன்ஸ், கார்த்தி ஃபேன், சூர்யா ஃபேன், யாராக இருந்தாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரியும். அப்புறம் வந்து நீங்களும் வந்து ஒரு கிவ்அவே வின்னராக இருக்கலாம். ஸோ கிவ்அவே ரூல்ஸ் வந்து நேற்று போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் வந்து 10வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி தான். ஸோ மாஸ்டர் மூவியில் வெறித்தனமாக ஒரு வேற லெவல் ஒரு ரோலில் இருந்தார் விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி 10வது இடம். 9வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் தான் இருக்காரு. ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு படத்தில் வந்து வேற லெவல் நடிச்சிருந்தாரு. ஸோ இவரை வந்து 9வது இடம். இவரோட அப்கமிங் மூவிஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அண்ட் அயலான் அப்படின்னு மூவி கொடுக்க போறாரு. ஸோ 8வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி தான் இருக்காரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் மூவி கொடுத்திருந்தாரு. ஸோ 7வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு விக்ரம். சோ நம்ம மூணாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சோ மூணாவது இடத்துல நம்ம அஜித் குமார் தான் இருக்காரு. சோ அவரோட அப்கமிங் மூவிஸ் என்னது பாத்தீங்கன்னா, வலிமை மூவி. நிறைய இடத்துல வலிமை அப்டேட், வலிமை அப்டேட்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அவர் வந்து கூடி சீக்கிரத்துல வலிமை ஃபர்ஸ்ட் போஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டாவது இடத்துல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் தான் கைஸ் ரெண்டாவது இடத்துல இடம் பிடிச்சிருக்காரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் மூவி, ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்திருந்தாரு. சோ இவர் வந்து ரெண்டாவது இடம். சோ ஒன்னாவது இடத்துல யாரா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சோ யாரோட பேர் இன்னும் வரல அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நானும் சொல்லிடுவேன், நீங்க எதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ முதல் இடத்துல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கைஸ். ஸோ அவரோட அப்கமிங் மூவிஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாத்த மூவி, அவர் தர்பார் மூவி ஆகட்டும், ஸோ பேட்டை மூவி ஆகட்டும், வேற லெவலாக நடிச்சிருந்தார் அவர். ஸோ இன்றைக்கான ரெண்டாவது விஷயம் அண்ணாத்த மூவி அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அண்ணாத்த மூவி வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து மேலே போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இது தான் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் 4ஆம் தேதி, அதாவது தீபாவளி அப்போ வந்து அண்ணாத்த மூவி வெறித்தனமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி, அதாவது வந்திருக்கு. சோ வேற லெவலா இருக்கு गाइस. சோ இந்த மூவி வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மூவி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்த உடனே நிறைய பேர் பார்த்திருந்தாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தாங்க. ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா இது வந்து #trending-ல வந்து நம்பர் 3-ஆ போயிட்டு இருக்கு, நம்ம அண்ணாத்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். சோ வேற லெவல் गाइस. சோ இந்த மூவி வந்து எப்ப வரும் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம தீபாவளிக்கு தான் வரும். நவம்பர் 4ஆம் தேதி வந்து இந்த மூவி வந்துரும் அப்படினு அதிகாரப்பூர்வமா சொல்லிருக்காங்க. சோ அவ்வளவுதான் गाइस, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு பாத்தீங்கன்னா இதோட பிரம்மாண்டமான வீடியோல சந்திப்போம். சோ நீங்களும் கிவ்அவே வின்னரா இருக்கணும்னா, நான் நேத்து போட்ட வீடியோல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அவ்வளோங்க சித்தோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதோட பிரம்மாண்டமான வேற லெவல் வெறித்தனமான வீடியோல சந்திப்போம். இப்போ தமிழ் இன்னொரு 2.0, தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம். முக கவசம், உயிர் கவசம்.